ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம குட்டி பாப்பா ரெசிபீஸ். அனைவருக்கும் இனிய தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்ல பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பொங்கல் அப்படின்றது ஒரு அறுவடை பண்டிகை. இந்த பண்டிகையின் போது நம்ம உணவு உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடிய உழவர்கள், மாடுகள், சூரிய பகவான் இவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி கூறும் விதமாக தான் இந்த பண்டிகையே நம்ம வந்து கொண்டாடுறோம். இது வந்து ஒரு புதிய தொடக்கத்தையும் வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய பொருட்களை வந்து நம்ம வீட்டில் இருந்து நீக்கி புதிய பொருட்களை நிறைக்கிறதுக்கான ஒரு பண்டிகையாகவும் இது விளங்குது. இதனால தான் நம்ம முதல் நாளை வந்து போகி அப்படின்ற பண்டிகையின் மூலம் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் எரித்து நம்ம வந்து வீட்டில் இருந்து நீக்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் வந்து பொங்கல், சூரிய பொங்கல்னு சொல்கிறோம். இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரிய பகவானுக்கு படைச்சி நம்ம வந்து சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல். இதன் மூலமாக நம்ம மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நம்ம விளையாடுற விளையாட்டாகவும் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு அதெல்லாம் வந்து பின்பற்றிட்டுருக்கோம். நான்காவது நாள் காணும் பொங்கல். இது வந்து நம்ம குடும்பத்தோடவும் நண்பர்களோடவும் ஒரு செலவிடுற ஒரு முக்கியமான நாள். இந்த நான்கு நாட்களையும் நம்ம வந்து முறையே வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வந்து நினச்சிக்கிறேன். நன்றி.